சதகத்துல்லா அப்பா கல்லூரி நிறுவனர் தலைவர் ஹாஜி முகமது சாஹிப் நூலகம் கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் அரபுத்துறை அகமது அம்மார் கிராகத் ஓதினார். தமிழ்துறை அபர்ணா குழுவினர் தமிழ்தாய் வாழ்த்து பாடினர். கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது சாதிக் வரவேற்புரை நிகழ்த்தினார். கல்லூரி தாளாளர் அல்ஹாஜ் பத்ஹூர் ரப்பானி தொடக்க உரை நிகழ்த்தினார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிச்சுமணி மற்றும் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். ஆட்சிக்குழு தலைவர் அல்ஹாஜ் வாவு சையது அப்துர் ரஹ்மான், ஆட்சிக்குழு பொருளாளர் அல்ஹாஜ் ஷேக் அப்துல் காதர், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அல்ஹாஜ் முகமது நாசர், பொறியாளர் முகமது நவாப் ஹுசைன், ஜனாப் இல்யாஸ், பேராசிரியர் அபுபக்கர் ஆகியோர் முன்னில் வகித்தார்கள். விழாவில் மாண்புமிகு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பொன்முடி சிறப்புரையாற்றினார். விழா நிறைவாக அரசுதவி பெறா பாடங்கள் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் சையது முகமது காஜான் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் நெல்லை மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். 17 வருஷம் காலேஜில் வாத்தியாரால் தான் பாருங்க, அப்போ படித்ததுதான் அதிகம், அப்போ தெரிந்து கொண்டது தான் அதிகம். அதனால தான் நம்மளுக்கு இந்த கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி ஆசிரியர்கள்லாம் முதல்ல அவர்கள் நூலகத்திற்கு சென்று படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் போறாரன்னு மாணவர்களும் உங்களை பின்பற்றி வருவார்கள். அந்த மாணவர்களும் மாணவிகளும் அந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக இவைகள் அமைய வேண்டும். அதனால தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நூலகம் எப்பொழுதும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற உணர்வோடு தான் இங்கே சென்னையில் எப்படி ஒரு நூலகம் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு என்று தனியாக பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கிறதோ, அதுபோல தென் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் படிப்பதற்காக மதுரையிலே கலைஞர் நூலகம் என்று ஒரு பெரிய நூலகத்தை, அங்கே அண்ணா நூலகம் இருப்பதைப் போல இங்கே கலைஞர் நூலகத்தை மிகப்பெரிய அளவிலே தளபதி அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு சிறு கிளையாக நான் இந்த நூலகத்தை நான் கருதுகிறேன். 55,000 நூல்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள், மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நிறைய வரணும், நூல்கள் தான் மிக முக்கியம். இன்னாதான் நமக்கு பிரிண்டர் வந்தாலும் இதுலேயே ஃபோன்லேயே படிச்சுக்கிறாலும் ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கிட்டாலும் நூல்களை படிக்கிற பொழுது தான் அவைக்கு நிலைத்து நிற்க முடியும் உள்ளத்தில். ஆகவே வருகிற இந்த மாணவ சகோதரர்கள், அதுவும் ஆராய்ச்சி மாணவர்கள், கண்டிப்பாக அவைகளை படிக்க வேண்டும். நான் படிக்கும்போது எனக்கு கைடாக இருந்தார் டாக்டர் பாஸ்கரன் சொல்லி அண்ணாமலை பொலிட்டிகல் சயின்ஸ் ரெண்டாவது டிபார்ட்மெண்ட், அவர் தான் எனக்கு கைடு. அவர் வந்து 7 யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குவார், அங்கே போய் படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கிட்டு வந்தவர். அவர் வந்து எங்களுக்கு சொல்கிறது பூரா படி 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 நூலகத்துக்கு போ, அவரே நூலகத்துக்கு தான் வந்துருப்பாங்க. ப்ரொஃபஸராக இருந்தாலும் 7 யூனிவர்சிட்டியில் படிக்கிட்டு வந்தவரோட அங்கே தான் வந்திருப்பார். அவர் எங்களுக்கு கொடுத்த கோச்சிங் தான், அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த பயிற்சி தான் நூலகத்தில் படிக்க வைக்க படிக்க வேண்டும் என்பதும் மற்ற நண்பர்கள்லாம் அதெல்லாம் செஞ்சார். அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற நீங்கள் கைடாக இருந்தாலும் சரி, பிஹெச்டி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, மாணவ சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மாணவியர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் இந்த நூலகத்தை பயன்படுத்தி